நான் என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இந்த மெடிடேஷனுக்கு வந்து 36 நாள் ஆகுது இன்றையோட. இந்த மெடிடேஷனுக்கு வருவதற்கு எனக்கு முதலில் வழிகாட்டியவர் ஷீரடி பாபா. அத்துடன் கூட என்னை முதலில் இதில் சேர்த்த பெருமை ஜெயசிரி மேடத்துக்கு தான் சேரும். இதில் வந்து எனக்கு வந்து அவங்களுடைய கிளாஸ்ல இருந்து எனக்கு நிறைய அப்பப்ப மிராக்கல்ஸ் எல்லாம் சில அனுபவங்கள்லாம் கிடைச்சது. அவங்க சொன்னாங்க தேடை ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அதை மாதிரி பார்க்கும்போது இப்போ ஸ்வர்ணா மேடம் இவங்க எல்லாருமே சேத் ஒர்க் ஷாப்பில் நான் கலந்துக்கிட்ட போது அதில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தகுந்த மாதிரி அந்த இப்போ விநாயகர் வராருனாக்கா அந்த விநாயகர் அந்த நேரத்தில் வர்ற மாதிரியே தெரியுது. அதே மாதிரி சிவன் சொல்றாரு, சிவன் வர்ற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி ஸ்வர்ணா மேடம், இந்த இன்னொரு மேடம் பேரு மாலதி மேடம், அருணா மேடம், இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாங்களோ தெரியாது, அவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த கடவுளே நேரா பேசுற மாதிரி இருக்கு. இதுல வந்து என்னன்னா எல்லாரும் நீங்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே நான் வந்து அவங்களெல்லாம் அந்த கடவுள் ரூபமா தான் பார்த்தேன் நான். ஏன்னா சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் சொல்ல 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 அப்படியே நேரம் வந்துகிட்டு இருக்கு. கலரை பத்தி சொன்னா கலர் அப்படியே வருது. ஒரு ஃபாரஸ்ட்னு வரும்போது நான் அப்ப நான் மனசால நினைச்சேன் இந்த ஒரு இது வரும்போது ஹிமாலயாஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் முதல்ல மனசுல ஒரு தாட் எனக்கு வந்தது. அந்த தாட் வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மானசரோவரை பத்தி ரொம்ப மென்ஷன் பண்ணி பேசினாங்க. நம்மெல்லாம் இப்ப மானசரோவரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வந்து எப்படின்னா உண்மையிலே இந்த பிறவி எடுத்த பலனே கிடைச்சிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. உண்மையில நான் இதுக்கு முன்னாடி நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். என்ன சொல்ல போனா எனக்கு ஷீரடி பாபா கிண்டியில இருந்து மத்திய கைலாஸ் வரைக்கும் என் கூடவே வந்தார் பஸ்ல டிராவல். அது எப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு தெரியும், ஆனா இது ஃபுல்லா இப்ப சொல்லிட்டு இருந்தா முடியாது, அனுபவத்தை மட்டும் சொல்றேன். அது மாதிரி எனக்கு வந்து அந்த இதுல இருக்கும்போது எவ்வளவு மிராக்கிள்ஸ் ஒவ்வொன்றும் அதெல்லாம் சொன்னா டைமே போறாது, அவ்வளவு மிராக்கிள்ஸ் எனக்கு நடத்தி இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன நினைச்சேன்னா இந்த பூஜை இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்துல நிறைய ஞானம் வந்து நிறைய அவங்களோட ஒரு ஐக்கியமாயிடணும். நான் இதுக்கு வந்தது காரணமே அவங்களோட ஐக்கியமாயிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நான் வந்திருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா தியானம் பண்ணும்போது நிறைய தாட்ஸ் வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு சில நொடிகள் வந்து நான் என்னை மீறி தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அப்படி போகும்போது நான் சுவாசிக்கிறேனா இல்லையான்னு எனக்கே டவுட்டு. அப்போ வந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கணும்னு சொன்னாங்களே, இப்போ சுவாசம் நடக்குதுன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன் இது சுவாசம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ என்னுடைய ஆசைகள்லாம் என்னென்னா இதில் இன்னும் மேலே மேலே நல்லா டெவலப் ஆகணும். அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ், அதாவது சில இதில் சொல்கிறாங்க நிர்விகல்ப சமாதின்னு, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த ஆசைக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு அளவில்லாத ஒரு ஆசையா இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஆசைப்படக்கூடாதுன்னு, ஆனா எனக்கு இதுல ஆசை நிறையவே இருக்கு. ஆன்மீக லைன்ல வரணும், நிறைய என்னணும், நிறைய ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பத்ரி சாரு பார்க்கும்போது மகா நம்ம பத்ரி சாரு பாக்குறச்ச எனக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இருக்க மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அவரு தான் அவர் ரூபத்துல வந்திருக்காரு. ஏன்னா அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது, இந்த மக்களை ஈர்க்கிறது, இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பிதாமக பத்ரிஜி வந்து உண்மையிலே அந்த பரமாத்மா தான். அந்த மாதிரி தான் நான் மனசால நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாருடைய உள்ளத்துலேயும் போய் அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுத்து எல்லாரையும் வசியம் பண்ணுறது அவர் தான் பண்ணார். அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கிறதுல எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மிராக்கல்ஸ் எல்லாம் இந்த தேடையில் வரக்கூடிய காட்சிகள்
இதெல்லாம் வருது. ஒரு தடவை சொன்னாங்க நீங்க எல்லாம் அம்பாலா இருக்கீங்க. நாங்க ஆனா கரெக்டா அந்த அம்பால் வந்து கழுத்து வரைக்கும் ஒரு அம்பாளுடைய உருவம் தெரிஞ்சு அதை அப்படியே நான் உட்கார்ந்து நல்ல ஒரு அழகான ஒரு அம்பாள் அந்த சாட்சாத் அந்த பராசக்தி அந்த தாய் வந்து இருக்க மாதிரி ஒரு காட்சி கொடுத்தது. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் இதுல சேர்ந்து அவங்கவுங்க அனுபவத்தை அவங்கவுங்களுக்கு கிடைச்சாதான் அவங்க அதை நம்புவாங்க. இப்ப நம்ம எல்லாம் வார்த்தையா சொன்னா கூட யார் எத்தனை பேர் நம்புறாங்கன்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் சர்க்கரைன்னு சொன்னா எனக்கு தீதிச்சதுன்னா எல்லாரும் சாப்பிட்டாதான் தீதிக்கும். அது மாதிரி அவங்கவுங்க சேர்ந்து அவங்கவுங்க அனுபவப்பட்டு இதுல எல்லாரும் நல்ல மேல்நிலைக்கு வரணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா ஆத்மாக்களும் நல்லா வரணும். மரம் செடி கொடி அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும். ஏன்னா வேதத்துல கூட என்ன சொல்லியிருக்குன்னா கடைசியில என்ன சொல்லலாம், ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயம்தான் நியாயன மார்க்கேன மகி மகிஷா கோ பிராமணபிய சம சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அந்த லோகம் சுபமா சுகமா இருக்கணும். எல்லா ஜீவராசிகளும் நலமோட இருக்கணும். யாருக்கும் எந்த குறை இல்லாம அப்படின்னு நான் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பத்ரி சாருக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்த சொர்ணா மேடம், மாலதி மேடம், அருணா மேடம், ஜெயசிடி மேடம் எனக்கு வழிகாட்டின தெய்வம். அவங்களுக்கு நம்ம அனிருத் சாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.